வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில என்னோட உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மருது அழகராஜ் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் கே பாலு அவர்களும், பத்திரிகையாளர் ஸ்ருதி சாகர் யமுனன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சில விருந்தினர்கள் விரைவில் எங்களோட இணைய இருக்கிறார்கள். வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவருமான சசிகலா, வி கே சசிகலா செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்போ வந்து எங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்களும் எங்களுடைய எதிரி கட்சிகளும் தவறான தகவல்களை வெளியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஊடகங்களில் பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 3-4 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றியும் பேசலாம். அதில் தவறான தகவல்களை எதிரி கட்சிகள் பரப்பி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அது இது வந்து அரசியல் ரீதியான கருத்து, ஒரு அரசியலுக்காக சொல்லக்கூடிய செய்தி. பலமுள்ளவர்கள் எந்தெந்த விதத்தில் தங்களுடைய கருத்துக்களை பரப்பலாம் என்ற அடிப்படையில் தான் தற்போது தமிழக அரசியல் என்பதே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு தவறான தகவல்களை பரப்புகிறார்கள் என்று சொல்வது அவருடைய கருத்து. இதை ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார், அவர் நிர்பந்த பத்திரிகைகள் வந்து இன்னும் சுதந்திரமாக கருத்துக்களை சொன்னால் சசிகலாவை விட்டு நிறைய பேர் எங்களுக்கு வருவார்கள் என்ற கருத்துக்களை அவர் சொல்கிறார். இது வந்து இருக்கக்கூடிய இந்த சூழலில் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்தால் இந்த கருத்து என்பது வராது. இதை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தனி நபரும் தங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போன்களை, தங்கள் கையில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களை பயன்படுத்தி அவர்கள் இடக்கூடிய பதிவு என்பது, அதாவது புரட்சி தலைவருடைய 100 பிறந்த நாள் நடந்து கொண்டிருக்கிறது. பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மனை செம்மல் தொண்டையிலே குண்டு தாங்கினார், தொண்டர் தந்த குருதியை தன்னுள் ஏந்தினார், தன் உதிரத்தில் விதையூன்றப்பட்டு, புரட்சி தலைவருடைய உதிரத்தால் விதையூன்றப்பட்டு இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தியாகத்தால் இமயத்திலே கொடிநாட்டப்பட்ட இந்த இயக்கம் எந்த ரூபத்திலாவது சிதறடிக்கப்பட்டு விட வேண்டும் என்கிற பலமுனை தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுடைய இதயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வார்த்தை, கோடி சிங்கத்தின் தைரியம் குடியிருக்கும் வீர திருமகளே என்று நாங்கள் அம்மாவை அழைப்போம், மின்முட்டவே வந்தாடும் விழிசுமிட்டா வீரமே வருக என்று சொல்வோம். அந்த அடையாளத்தை, அந்த பிம்பத்தை இவர்கள் ரூபத்தில் நான் பார்க்கிறேன். சின்னம்மாவுடைய ரூபத்திலே காந்தமோடு கைகோர்த்து கொண்ட இரும்புக்கும் ஈர்ப்பு சக்தி தொற்றுக்கொள்ளும் என்று சொல்வார்கள். 33 ஒரு காந்தத்தோடு ஒரு இரும்பை உரசிக்கொண்டே இருந்தால் அதற்கும் அந்த ஈர்ப்பு சக்தி, அந்த காந்தத்துடைய தன்மை வந்துவிடும். அதுபோல புரட்சி தலைவருடைய, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இன்னொரு வடிவமாக சின்னம்மாவனுடைய ஆழ்ந்த தன்னம்பிக்கையை நான் பார்க்கிறேன். சார், இமயத்தில் கொடி அப்படின்னு சொன்னீங்க, இமயத்தில் இருக்கிற கொடியில தான் சின்ன சின்ன ஓட்டைகளாக விழுந்துகிட்டே இருக்கு. இல்ல, நீங்க இங்க பறக்கிற கொடி கூட அவ்வளவு தூரம், நான் தான் சொல்கிறேனே, இந்த இயக்கத்தின் மீது ஒரு மிகப்பெரும் தாக்குதல். அதிகார வர்க்கம் தன் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் செலுத்துகிறது, சிதறடிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. தொடர்ந்து நீங்கள் சிதறடிக்க வேண்டும்ங்கிற அவசியம் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வந்தது? அப்படி என்ன அவர்களோடு உங்களுக்கு முரண் கடந்த காலத்தில் வந்தது? இப்ப வந்து அப்படி கிடையாது. கால் ஊன்றுவதற்கு ஆசைப்படுகிறார், பிள்ளை இல்லா சொத்து அபகரிக்கலாம்னு பல பேர் பக்கத்தில் 4 வீட்டுக்காரனுக்கு ஆசை வரும். ஒரு தலைமை இல்லாத கட்சி, ஒரு தலைமை இழந்திருக்கிறது, இன்னொரு தலைமை மறுபடியும் அமர்ந்து விட்டால் இன்னொரு 30 இந்த இயக்கத்தை அசைக்க முடியாதோ? ஆக வெகு வேகமாக இன்னொருவர் வந்து அமர்ந்து அந்த இயக்கத்தை தெளிவான பாதையில் வழிநடத்துவதற்கு ஆயத்தம் கொடுக்காமல், சந்தர்ப்பம் கொடுக்காமல் சிதைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். பாலு, வேறு யாரோ அவர்களை சிதைக்க நினைக்கிறார்கள், வேறு யாரோ அதற்காக திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்றதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது இப்பொழுது நாம் எல்லோருமே அதை பார்த்தோம். அவர் பார்த்த, அவர் சொல்லிய சில விஷயங்களில் நிறைய விஷயங்கள் மிகைப்படுத்தி அங்கு இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தி, அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து, இதை இப்படியே கொண்டு சென்று ஆளுநருடைய அந்த பதவி, அந்த உத்தரவை பெறுகின்ற வரை இதை கட்டிக்காக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை அவருடைய பேச்சிலே தெரிகிறது. அது அதனுடைய வெளிப்பாடு தான் அங்கே அவர் பேசிய பேச்சு. அவங்க அப்படித்தானே பேச முடியும்? நிச்சயமா, நான் தப்பா சொல்லுங்க, அதான் அவங்களுடைய கருத்து, அவங்க சொன்ன விதமும் பாங்கும். ஆனால் கேள்வி வருது, மிகைப்படுத்தின்ற வார்த்தை எதுக்காக வந்தது? அழுத்தம் கொடுத்து அதை மீண்டும் மீண்டும் பல இடங்கள்ல நம்ம அதை பாக்குறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால், நீங்கள் இருந்தால் 1.5 கோடி பேர் என்னோட இருக்கிற மாதிரி என்று சொல்லுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது எதிரில் இருக்கக்கூடியக்கு மிக அதிகமான ஒரு முக்கியத்துவத்தையும் அந்த தேவையும் இருக்கிறது என்பதை மீண்டும் சொல்கிறார்.
நான் இரண்டு விஷயத்தை இந்த செய்தியிலிருந்து நான் பார்ப்பது என்னவென்றால், ஒன்று, அவர் பேசுகின்ற பொழுது சொல்கிறார், நாம் இங்கிருந்து புறப்படுகிறோம், அம்மாவுடைய படத்தில் நாம் சபதம் ஏற்கப் போகிறோம், மீண்டும் கோட்டைக்கு செல்லப் போகிறோம், இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தொகுதிக்கு சென்று நடந்த பிரச்சனைகளை சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்படியால் சொல்லி இன்று இரவு அங்கிருந்த 129 சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கிருந்து தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று அந்த மக்களிடம் ஆலோசனையோ அல்லது எப்படியோ அதை அந்த தொகுதியிலே போய் அந்த சட்டமன்ற அலுவலகத்திலே அமர்ந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு பிறகு ஆளுநர் அழைக்கும் போதோ அல்லது சட்டமன்றத்திலோ அவர்கள் அந்த செய்தியை சொன்னால் உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எப்போ அது அவர் தான் இல்லை, அது வேற விஷயம், நான் அடுத்ததுக்கு நான் அதுக்கு அப்புறம் வரேன். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இங்கிருந்து மட்டுமல்ல டெல்லியிலிருந்து வரை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியது. எல்லோருடைய பார்வையிலும் டெல்லி என்பது மத்திய அரசை மட்டுமே பார்க்கிறது. மூன்றாவதாக ஆளுநர் மாளிகை, மத்திய அரசு, அதை தாண்டி டெல்லி தொடர்பான உங்க பார்வையில டெல்லி என்பது மத்திய அரசை மட்டுமே குறிக்கும், அரசை இல்ல, அரசுக்கு அப்புறமும் தான் சொல்றேன். அதுதான் நான் என்ன சொல்றேன், நீங்க ஆளுநர் வந்து இன்னைக்கு அரசை சொல்லல, ஆளுநர் வந்து டெல்லியில வேற இடத்த தானே. நான் அடுத்ததை சொல்ல வரேன், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. சரி, உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு எப்படி வந்தாலும், ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது சசிகலா அவர்கள் நடந்து கொண்ட விதமும் அங்கே நின்ற விதமும், அவர் அந்த இடத்திலிருந்து சாதாரணமாக ஒரு கிராமப்புறத்தில் ஒரு வீட்டில் எத்தனை பெரிய அளவிற்கு இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அந்த உடலை அப்புறப்படுத்துகின்ற பொழுது, மலை போல் இருப்பவர்கள் கூட நிறைய ஒரு தைரியம் ஊட்டக்கூடிய கவிதைகள் வரிகளையில் சொன்னார், அவர்கள் கூட உடைந்து போவார்கள். ஆனால் அந்த இடத்தில் கூட உடைந்து போகாமல் ஒரு உறுதியான தலைவர் நான் என்ற மனோபாவத்தின் அடிப்படையில் அந்த இடத்தில் இருந்ததையும் நான் பார்த்தேன். அதற்கு பிறகு நடந்த கூட்டத்தில் யாரும் அருகிலே அமராமல் ஜெயலலிதா அவர்களை போன்று தனியாக இருக்கை கொடுத்து உட்கார்ந்ததையும் பார்த்தேன். அதற்கு பிறகு நிறைய தலைவர்களை தன்னோடு அமர்த்தியதையும் பார்த்தேன். அந்த மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா அவருடைய இறுதிச் சடங்கிற்கு பிறகு பிரச்சனை வேறு விதமாக திசை திருப்பியதற்கு பிறகு தொடர்ந்து அவர் அழக்கூடியதையும் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு பெண் ஒரு அழுகிறார் என்ற அடிப்படையில் ஒரு மக்களுடைய பெண்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக இந்த காரியங்களை செய்யக்கூடிய சசிகலா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோதும் இறந்ததற்கு பிறகும் எந்த காட்சியிலும் அவருடைய இறுதிச் சடங்கு நடக்குகின்ற முடிகின்ற வரை அந்த இடத்தில் நாம் பார்க்க முடியவில்லை என்பதை என்னால் நான் உறுதியாக சொல்கிறேன். உளவியல் ரீதியாகவே நீங்க அதை பார்க்கலாம்னு சொல்லுங்க. என்னுடைய புரிதல்ல, என்னுடைய உளவியல் பார்வையில தவறு இருந்தா நீங்க நாலு பேர்ல அதாவது தொடர்ந்து ஒரு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிற ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கிறதாக பார்க்கிற ஒரு நபருக்கு சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிற ஒரு குடும்ப உறுப்பினர் ஓரளவுக்கு அதனுடைய ஸ்டேஜ் வந்து மோசமாகுதுங்கிற ஸ்டேஜ் வரும்போதே மனதளவில் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு மனசளவில் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அந்த மரணத்திற்கு பிறகு வாய்விட்டு அழுவதை நம்மளால் பார்க்க முடியாதோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. பாலு குறிப்பிடுவதற்கு மாற்ற உண்மைதான், ஃபிளிப் சைட் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது அந்த உணர்வு வருது. தனியாக இருக்கும்போது அவர்களை பற்றி நினைக்கும் போது அந்த அழுகை வரலாம், அல்லது அவர்களோடு தொடர்புடைய ஏதேனும் ஒன்றை வந்து நீங்கள் வந்து புதிதாக மற்றவர்கள் ஞாபகப்படுத்தி மற்றவர்கள் அதே கான்ஃபிடென்ஸை அவங்களுக்குள்ள அவங்க மேலே வச்சு வேறொரு செயலை செய்யும் போது வரலாம். அந்த கண்டினியூஸாக ஒரு 10 நாள் 15 நாள் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடியவர்களுக்கு சிகிச்சை கொடுத்ததுக்கு பிறகு அவங்க பேசுனது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறோம். அடுத்தது அவங்க அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்ப்பது என்னவென்றால், ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை சட்டமன்றத்தில் திறக்க வேண்டும், அதுதான் என்னுடைய பிறவி பயன். அதை யாராலும் தடுக்க முடியாது, அதை தடுப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது, இதுதான் என்னுடைய ஒரே இலக்கு. எல்லோருடைய கைத்தட்டலோடும் சட்டமன்றத்தை திறக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இதுதான் எங்களுடைய பிரச்சனை என்று சொல்வது ஒரு அதுதான் சொல்ல அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த திசையை பயன்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கிறதே ஒழிய, அதை தாண்டி இது சாதாரண முன்னாள் முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அதை திறக்கத்தான் போகிறார்கள். அடுத்தாலும் இது தொடர்பாக கருத்து கேட்கறதுக்கு முன்னால நான் ஒரு இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போறேன். 89 மறைவு வரை
ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயோ அல்லது ஆட்சியில் இல்லாத காலத்திலேயோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த பல விஷயங்களுக்கு வி கே சசிகலா துணையாக இருந்தார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இருந்தால் இப்போ வந்து அவருக்கு எதிரணியில் போய் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிற பேச்சு வந்து கொஞ்சம் அவரை பற்றி விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும். அவங்க துணையாக இருந்தால் இத்தனை ஆண்டு காலத்தில் அவங்களுடைய செயல்பாட்டை பற்றி விமர்சிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கக்கூடும். ஆனால் அதையெல்லாம் பற்றி பேசாமல் அவங்க வந்து அன்றைக்கு டேட்டில் சுரிதார் போட்டிருந்தாங்க, கண்ணிலேருந்து கண்ணீர் வரல அப்படின்லாம் பேசுறது வந்து எந்த வகையான அணுகுமுறை அப்படின்னு புரியல எனக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை தமிழ்நாட்டில் இது ஒரு பிரச்சனை இல்லையா, நமக்கு எல்லாத்தையுமே பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஜாஸ்தி ஆனப்புறம் வந்து இந்த பர்சனல் அட்டாக்ஸில் இறங்குறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலெக்ஷன் போது பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு நாமேனு போகும்பொழுது அவரை வந்து எப்படி எப்படிலாம் வந்து சித்தரிச்சாங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க ஜெயலலிதா இருந்தபோது ஜெயலலிதாவையும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக கட்டப்பட்ட ஒரு தலைவர் தான். ஆனால் இங்கே எனக்கு இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இது திரும்பி வரத்துக்கு இதை நான் கான்ஃபிடென்ஸுங்கிறத விட எனக்கு என்னமோ இது வந்து ஒரு விதமான ஒரு பதற்றம் தான் தோணும். ஏன் அதாவது மூணு நாளாக வந்து அவங்க இப்போ முதல் கேள்வி இப்போ இவங்க வந்து எல்லாரும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் கேள்வி என்ன வருதுன்னா அப்போ எதுக்காக இந்த இடத்துல எல்லாரையும் சேர்த்து நீங்கள் வைக்கணும், அதற்கான பதில் இன்னும் நமக்கு வரலை. 129 எம்எல்ஏக்கள் நம்ம எங்களுக்கு ஆதரவு இருக்குது, அவங்க வந்து விசுவாசிகள் எங்கேயும் போக மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவர்களை ஒரு இடத்தில் வைப்பதற்கான காரணம் என்ன? ரெண்டாவது வந்து இப்போ கான்ஸ்டிடுவன்சிக்கு போங்கன்னு இப்போ சொல்கிறாங்க. நமக்கு வந்து நம்ம இந்த அதிமுகவை கடந்த ஒரு பெரிய விமர்சனம் இவங்க மேலே என்னென்னா ஒரு டோட்டல் டிஸ்கனெக்ட் ஃப்ரம் காடர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம திரும்பி 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 அவங்க மேலே வச்ச ஒரு குற்றச்சாட்டாக பார்க்குறோம். அதாவது இந்த தலைமையை வந்து அவங்க தொண்டர்களும் மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு திணிக்கப்பட்ட தலைமை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் இவங்க மேலே முக்கியமாக இருக்குது. அதற்கான ஒரு சரியான ஒரு அணுகுமுறை என்னவாக இருந்திருக்கும்னா இவங்களெல்லாம் முன்னாடியே போய் நீங்கள் வந்து இதை பற்றி சொல்லுங்கன்னு அனுப்பிச்சிருந்தா ஒரு விஷயம். பட் இப்போ ஒரு கார்னரில் புஷ் பண்ணப்புறம் வந்து இதை சொல்கிறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது அடுத்தது எனக்கு அது ஒரு முக்கியமான கேள்வி. அழகுராஜ் நீங்கள் தான் பதில் சொல்லணும். ரெண்டு விஷயம் அவர் சொன்னதில் ஏன் இங்க வந்து எல்லாரையும் ஒரே இடத்துல வைத்திருக்க வேண்டும்? முன்னாடி சொன்னேன்ல இந்த ஆட்சியை எந்த ரூபத்திலாவது கலைத்து விட வேண்டும் என்கிற முஸ்தீபுகளிலே இறங்கியிருக்கிறார்கள். இதற்கு எதிரிகளோடு துரோகிகளும் கைகோர்த்திருக்கிறார்கள். சரி, இந்த நிலையில் நல்லா புரிஞ்சுக்கணும், சட்டமன்றத்திலேயே திரு துரைமுருகன் ஓபிஎஸ் சொல்றாரு நீங்களே தொடருங்க. ஒரே ஒரு நிமிஷம், ராமச்சந்திரன் இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கேன், நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? கேட்குது. அழகுராஜ் பேசிட்டு கேட்டுட்டு இருக்கீங்களாங்கிறதுக்காக கேட்கிறேன். உங்களுடைய பதில் வந்து அவசியமானது. முதலமைச்சர் ஓபிஎஸ் அணியில் இருந்து ராமச்சந்திரன். சட்டமன்றத்தில் திரு துரைமுருகன் வந்து ஓபிஎஸ்ஸை பார்த்து சொல்கிறாரு நீங்களே தொடரணும், நாங்கள் ஆதரிக்கிறோங்கிறார். வெளிப்படையான தூண்டில் அப்படி போடுகிற போது ஓபிஎஸ்லேருந்து 1.5 கோடி தொண்டனும் என்ன எதிர்பார்த்தான்னா அவர் எழுந்து திரு துரைமுருகன் அவர்களே இந்த அவையிலே எங்கள் புரட்சித் தலைவனுடைய துகில் பிடித்து இழுத்தது நீங்கள் தான், 1 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு பெண்ணென்றும் பாராமல் கொடுந்தாக்குதல் நடத்திய இயக்கம் நீங்கள் தான், ஒரு அரசியல் ரீதியாக வெல்ல முடியாத ஒரு தலைவியை பொய் விளக்குகள் புனைந்து 1 டஜனுக்கு மேலான வழக்குகளை போட்டு நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளிலே அலைக்கழித்து அவர் ஆரோக்கியத்தை குலைத்து அவர் ஆயுளையே குறைத்தது நீங்கள் தான். உங்கள் தயவோடு நான் ஒருபோதும் உங்கள் ஆதரவோடு அரசாங்கத்தை நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று அவர் எழுந்து மறுப்பார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் சொல்லவில்லை. அப்படியானால் அவர் என்ன சொல்ல வருகிறார்? தன் கட்சியினருக்கு நான் என்னை முதலமைச்சரிலிருந்து ஒருவேளை விலக சொன்னால், நான் ஒரு எதிர்நிலை எடுத்தால் என்னை ஆதரிப்பதற்கு திமுக கூட தயாராக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று தன் சக கட்சிக்காரர்களுக்கு
உணர்த்துகிற அல்லது ஒரு எச்சரிக்கிறால் அவருக்கு தெரியும் பொதுச் செயலாளராக சின்னம்மா வந்ததற்கு பிறகு ஒரு முதலமைச்சராக முன்னிறுத்தப்படுவார், தன்பர்கள் அதைத்தான் விரும்புவார்கள் என்பது அவருக்கு தெரியும். இன்னொன்றை நான் சொல்லிடுறேன், மறந்துடக்கூடாது. அடுத்து என்ன சொன்னாரு இது குறித்து இன்றைய சின்னம்மாவுக்கு எதிராக இருப்பது போன்ற ஒரு மாயை திட்டமிட்டு பல கோடி ரூபாய் செலவு செய்து உருவாக்கப்படுகிறது, விதைக்கப்படுகிறது. குறிப்பாக வலைதளங்கள் வாய்மிகுதனை கொலை செய்யும் கொலைக்களங்களாக மாறியிருக்கிறது. எனக்கே 15 ஃபோன் வருது. இன்னும் சொல்ல போனால் நாஞ்சில் சம்பத்துக்கு சமீப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி நாஞ்சில் சம்பத்தா அவர் நல்லா பாருங்கள், வணக்கம், நான் நாஞ்சில் சம்பத்து பேசுகிறேன்னு பணிவோடு சொல்கிறார். அவரோட வயது 60 தாண்டியது. எதிரே பேசுகிற கேட்குறாரு, உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்க வந்தேன், நீங்கள் சோறு தான் தீங்குறீங்களான்னு கேட்குறாரு. அதை பேசுனது மட்டும் இல்லை, திட்டமிட்டு ரெக்கார்டு பண்ணி அதை உடனே வலைதளத்தில் ஏற்றுறாங்க. இவையெல்லாம் ஒரு உளவியல் ரீதியாக சின்னம்மாவுக்கு எதிராக ஒரு புரட்சி நடப்பது போன்ற அல்லது தொண்டர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் போன்ற ஒரு மாயை உருவாகிறது என்றதால் இது ஒரு நாளில் உருவாக்கப்பட்டதல்ல, இது பலகாலமாக திட்டமிட்டு நடந்திருக்கக்கூடிய ஒரு சதியாக நான் கருதுகிறேன். முத்துக்குமார் சார், ராமச்சந்திரன் சொல்லுங்க. ராமச்சந்திரன், எதிரணியில் இருக்கக்கூடியவர்களை, சசிகலாவை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்புகளை விடுத்து நெருக்கடி கொடுப்பதாக வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு என்ன சொல்றீங்க? இல்லை சார், இது வந்து 2-3 விஷயங்கள் மக்களும் தமிழக மக்களும் அனைவரும் கேட்க வேண்டிய கேள்விகளை, இதுக்கு பதிலும் சொல்லிட்டு அந்த கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோன் கால்கள் யார் யாருக்கு வேணால் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ அவர் அலெக்சாண்டர் அவர்களுக்கு வந்து அந்த தொகுதியிலேருந்து ஒருத்தர் கார் பண்ணி ஒரு பண்பாக பேசியிருக்காங்க. அவர் பேசிட்டு வைக்கும் போது தகாத வார்த்தைகள் பேசிட்டு வச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா இவங்க இங்கே பேசுகிறாங்க, அவங்க இங்கே பேசுகிறாங்க, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்கவுங்க பண்ணுறதை வந்து நம்ம கருத்தில் எடுத்துட்டு மொத்தமாக இதே வேலையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூற முடியாது. நம்பர் 1. இல்லை, குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும், இது எல்லாத்துலேயுமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ள நடக்கக்கூடிய அதிகார போட்டி அல்லது அங்கு நடக்கக்கூடிய இரண்டு நபர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய வேறு விதமான மோதல் போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஊடகங்களில் தொடர்ந்து அதை பற்றி விவாதிக்க வேண்டிய முக்கியத்துவம் பெறுவது அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. பொதுவாக மக்களை பாதிக்கிற நேரடியான சட்ட ரீதியான விஷயங்களும் ஜனநாயக மாண்புகளுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் பேசுவது அதை விட முக்கியமானது. நேரமும் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் ஜெயலலிதா மரணத்தின் போது மருத்துவமனையில் நடந்தது என்ன அப்படின்னு பேசுவது எல்லாமே கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து எரிகிற கல். அது வந்து யாருமே அதை பற்றி அவங்க பேச முடியாது. அதை பற்றி பேசுவதற்கான உரிமைகள் பல அரசியல் கட்சிகளுக்கும் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அங்கே போயிட்டு வந்து மக்களிடத்தில் வேறு விதமான செய்திகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதாவை நேரில் பார்க்காமலே அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருவர், அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, வேறு அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொன்னதை வந்து மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்கள் கிளிப்பிள்ளை போல ஒரே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி வேறு வகையாக ஒரு டெவலப்மெண்ட் வராமல் இவர்கள் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொள்வது வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து எரியிற கல் மாதிரி தான் தோணுது. இப்போ இந்த பிரச்சனையில் நம்ம ஆளுநர் என்ன செய்யணும் அப்படின்னு பேசுறது முக்கியமானது. அதுக்கு முன்னால் கிட்டசாமி நீங்கள் வந்திருக்கிறீங்க. நாங்கள் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தது வந்து அந்த தரப்பு மட்டும் பன்னீர்செல்வத்தை மிரட்டியது, முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை அந்த தரப்பு மட்டும் நிர்பந்தம் செய்ததுன்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ உங்கள் தரப்பிலிருந்து கடுமையான நெருக்கடிகளை அவர்களுக்கு, அந்த எம்எல்ஏக்களுக்கும் எம்எல்ஏகளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லது அழகுராஜ் போன்ற மற்ற நிர்வாகிகளுக்கு, இரண்டாம் நிலை தொண்டர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ வந்திருக்குது. என்ன, அதை ஏற்கிறீங்களா, அந்த குற்றச்சாட்டை ஏற்கிறீங்களா? எப்படி அது வந்து இந்த குற்றச்சாட்டு வந்து நான் வந்து வன்மையாக மறுக்கிறேன். நிச்சயமாக அப்படிப்பட்ட வந்து இங்கே இருக்கிற தொண்டர்களோ, இங்கே இருக்கிற தலைவர்களோ, இங்கே இருக்கிற பொறுப்பாளர்களோ யாருமே அப்படிப்பட்ட ஒரு செயலை இதுவரையில் வந்து யாரும் ஒன்றும் செய்ய முடியல.
அந்த மாதிரி அது வந்து திட்டப்பட்டு நான் செய்பவர்கள் உங்க அணியில இருக்கக்கூடியவர்கள் இல்ல, நிச்சயமாக இல்லை, இல்ல நிச்சயமாக இல்லை. தொகுதியில இருக்கக்கூடிய தொகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து அவங்க இன்னைக்கு வந்து மக்களுடைய வந்து எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறது வந்து உள்ள போய் பார்த்தது தெரியும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எம்எல்ஏக்கள் சரி தொகுதிக்கு போக சொல்லுங்க, அங்கே போய் பணியாற்ற சொல்லுங்க, மக்களுடைய கருத்துக்களை கேட்க சொல்லுங்க, அங்க இருக்கிற கட்சியில உங்களுக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டு என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்தால் மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவோம் அப்படிங்கிறது வந்து எம்எல்ஏக்களுக்கு தெரியும். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த அணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு நீங்க வழிநடத்த முடியாது. அவங்களுக்கு வழிநடத்துறதுக்கு கட்சி இருக்கு, தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முடியுமா முடியாதாங்கிறதை பொறுத்து அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் அப்படின்னு தோணுது. நீங்க அழகுராஜ், நீங்க ஏதோ நாஞ்சில் சம்பத்துக்கு வந்ததை சொன்னீங்க, அதை தாண்டி உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய அழைப்புகள் போல தொடர்ந்து ஃபோன் வருது. ஒரு தடவை நான் பன்னீர்செல்வம் பேசுகிறேன்னு அவர் பேசுகிறாரு, சரி முதலமைச்சர் பேசுகிறேன்னு கேட்டுட்டு வைப்போம். கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் பேசுகிறாரு, ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் இந்த அணியில் நீங்கள் ஏன் நமதி எம்ஜிஆர்லேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க இப்படி போயிடுங்க. அது அந்த துணியின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அச்சுறுத்தல் போலவே இருக்கிறது. நான் தான் சொன்னேன், நாஞ்சல் சம்பத்துக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சோறு சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. ஒரு பெரிய மனிதர் ஒரு வணக்கம் சொல்கிறார், எதிர்த்து முனையில் இப்படி பேசிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி உடனே வலைதளத்தில் போடுறாங்க. அப்போ என்னென்னா இதே மாதிரி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொலைபேசி எண்களை எல்லாம் வலைதளங்களிலே பரப்பிவிட்டு அவர்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இது உளவியல் ரீதியான வலைதள இது நடந்ததுன்னு சொன்னார். எதிர்காலத்தில் அரசுகளை மாற்றுவதற்கு, அரசியல் கட்சிகளை சிதைப்பதற்கு அரசியல் நடவடிக்கைகளை விட்டுவிட்டு இது போன்ற நடவடிக்கைகளை எல்லோரும் தொடங்கி இந்த என்னுடைய ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். ஒரு தனிநபருடைய செயல்பாட்டை மையமாக வைத்து இந்த விவாதத்தை நம்ம தொடர்றதுல வந்து ஒரு 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 ஆழமான விஷயம். தனிநபர் தனிநபர் செயல்பாடா, தனிநபர் செயல்பாடு கடந்த காலங்கள்ல இணையத்துல தொடர்ந்து இணையத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இல்ல இல்ல, நான் அந்த இடத்துக்கே வரல. ஒருவரை ஒருவரை அவருடைய கருத்துக்காக அவதூறு செய்வது அப்படின்னு முடிவெடுத்துட்டா ஒரு நான் ஒரு விஷயத்தை கேக்குறேன். சி ஆர் சரஸ்வதி என்னுடைய போனை கூட ஆன் பண்ண முடியல, ஆபாசமாக பேசுகிறாங்க, என்னை கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, முதலமைச்சர் பெயரை சொல்லி மிரட்டுறாங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அடுத்து நாஞ்சில் சம்பத், இது போல் வரிசையாக வந்து நான் என்ன கேட்குறேன், மறுக்கல, இல்லை நான் என்ன கேட்குறேன், எதிர்த்தரப்பில் எதிர்த்தரப்பில் பன்னீர்செல்வம் அவங்களுடைய ஓபிஎஸ்டைய தரப்பிலிருந்து, இந்த மாதிரி அதிமுகவினுடைய சின்னம்மா தரப்பிலிருந்து அல்லது அதிமுக அந்த பிரிவிலிருந்து எங்களை மிரட்டினார்கள், இது மாதிரி வலைதளங்களில் எங்களை அவமானப்படுத்தினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு எங்கேயும் வந்திருக்கிறது. அட்வான்டேஜாக சொல்லலாம் இல்லையா, பப்ளிக் மூடு உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, அதுதான் உங்களை கோபப்படுறாங்க. அதாவது எங்களுக்கு இல்லவரா இருக்கு, எங்களுக்கு வரதாங்கிற மீண்டும் விவாதத்தை வேறு தளத்திற்கு நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்லிடுறேன், இல்ல வேற தளத்துக்கு போறோம். இல்ல இல்ல, என்னன்னா என்னுடைய கருத்து என்னன்னா, 5ஆம் தேதி அதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் நாங்கள் பதவியேற்க வேண்டும், எங்களிடம் ஆதரவு இருக்கின்ற கொடுத்த கடிதம் 5ஆம் தேதி. 8 நாட்கள் இன்றையோடு ஆகிறது, இன்னும் எத்தனை நாட்கள் இதை பற்றி முடிவெடுப்பதற்கு என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இதில் இது போன்ற சூழலில் சட்டம் என்ன சொல்கிறது, அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது, நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தரவுகள் இதுவரையில் நம்மிடம் இல்லை என்பதுதான் நிதர்சனம். அரசியல் சாசனத்தை உருவாக்கிய போது இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த ரிசார்ட்ஸ் பாலிட்டிக்ஸ் பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. இப்பொழுது நடக்கக்கூடிய குதிரை பேரத்தை அவர்கள் சிந்தித்து, அந்த ரிசார்ட் பாலிட்டிக்ஸ் வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ள புதிதாக இந்திய அரசியல்ல வந்து இல்ல இல்ல, நான் அதான் சொல்றேன் இல்ல. ஆனால் என்ன இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும், இதற்கு என்ன வழி, இன்னும் எத்தனை நாள் பொறுத்திருப்பது, எப்படி செய்வது என்று பார்த்தால், ஒரு ஒரு யதார்த்தம், இப்பொழுது ஒரு கடிதம் ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு இடத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சட்டவிரோதமாக பெறப்பட்ட கடிதம் என்று சொல்லக்கூடியதை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக பதவி பிரமாணம் செய்து வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி உங்களுடைய பலத்தை நிரூபியுங்கள் என்று சொல்வதா, அல்லது கவர்னர் அவராகவே அழைத்து முடிவெடுத்து செய்வதா என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை கேள்வி. இதில் நான் என்னுடைய சஜஷன் சொல்லிடுறேன், எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து
சாசனம் என்பது ஒரு நெகிழ்வுத்தன்மை, அந்தந்த காலத்திற்கேற்ப நம் மாற்றங்களை செய்தாக வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்ப அந்தந்த அரசியல் சூழல் நிறைய மாறுது, நிறைய மாறுது. என்ன அரசியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுமா? ஆளுநர் அரசமைப்பு, அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு அரசியல் சூழலுக்கு ஏற்ப அதிகாரப்பூர்வமாக திருத்தப்பட்டால் சரி, திருத்தப்பட்டால் சரி, ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணாம எல்லா திருத்தங்களும் அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டால் சரி, திருத்தப்பட்டால் சரி, இல்லாத சூழல் திருத்தாம முழுக்க இதை திருத்திருக்காங்க. நான் என்ன சார், என்னன்னா சார், இது ஏன் இது ஒரு அன்பிரசிடென்டட் சிச்சுவேஷன்னு நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, திருத்தாமல் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய இரண்டு முக்கியமான செக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், இன்னொன்று உங்கள் ஜுடிஷியரி. ஏன் ஒன்று 217 அண்ட் இன்னொன்று 193, தப்பாக இருந்தால் இதை கரெக்ட் பண்ணுங்க சார். 193 நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணவங்க வந்து இதை ரொம்ப வந்து ஒரு இதுவாக யோசிச்சிருக்காங்க. எப்படி யோசிச்சாங்கன்னா, பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரைச்சே, அந்த ஒரு அரசியல் தளத்தில் வரைச்சே, இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது கோரஷன் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 193 அந்த கிளாஸை வச்சுட்டு, அதாவது ஒரு சேர்மனோ ஸ்பீக்கரோ கவர்னரோ இந்த மாதிரி அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்கங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான கிளாஸை வைக்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 217 வர நீங்க அப்பாயின்மெண்ட் ஜட்ஜஸ் வரது இல்லை. எனக்கு என்னன்னா, ரிசிக்னேஷன் இந்த கேஸ் ஸ்பெசிபிக் கேஸுக்கு, ஸ்பெசிபிக் கேஸுக்கு ரிசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியாச்சு, முதல்ல அக்செப்ட் பண்ணியாச்சு, அதுதான். அதற்கு பிறகுதான் வந்து அதுதான் இப்போ என்னன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் இது ஏன் வந்து அன்பிரசிடென்டட் அப்படின்னா, இங்க வந்து நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோரஷன் தெரிஞ்சிச்சுன்னா பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர, பண்ணின அப்புறம் என்ன பண்றதுங்கிறதுக்கான ரெமெடி கிடையாது. பட் என்னன்னா, இதை வந்து நீங்க நம்ம வந்து ஆளுநர் மேல குற்றம் சொல்றோமே தவிர, இந்த ஆளுநரை இந்த சிச்சுவேஷனில் போட்டது யார்? இது ஒரு தேவையில்லாத ஒரு சிச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அவரை திருப்பி திருப்பி, நீங்க வந்து ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகுது, வழக்கு நீதிமன்றம், அதை சொல்ல வரேன். நீதிபதி வந்து அதை பற்றி முடிவு செய்ய முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து வழக்கு போட்டவர்கள் அவங்களுக்கான நீதிக்காக தான் நீதிமன்றத்துக்கு சொல்லி நீங்க பந்த இவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அந்த ஒரு பதற்றம் இருந்ததுன்னா, நீங்க ஏன் போய் கேட்கல அந்த வெர்டிக்ட்டுக்கு? இப்போ கர்நாடகாவில் இந்த ஸ்பெசிபிக் கேஸ், ஒருத்தர் வந்து என்னை அச்சுறுத்தினார்கள், சாரி என்னை நிர்பந்தித்தார்கள், அச்சுறுத்தல்ங்கிற வார்த்தையை அவர் இன்னும் பயன்படுத்தல, மிரட்டினாங்கிற வார்த்தையை அவர் இன்னும் பயன்படுத்தல, அவருக்காக பேசுறவங்க தான் அதெல்லாம் சொல்றாங்க, அவர் சொல்லவே இல்லை அந்த மாதிரி நிர்பந்தம் செய்தார்கள் தான் சொல்றாரு, நிர்பந்தம் தான் சொல்றாங்க, என்னை நிர்பந்தித்தார்கள்னு ஒருவர் ஒரு ஃபேக்டை சொல்றாரு, அவர் சொல்ற அவர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபேக்டா வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் எனக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கு, எனக்கு பவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்கறாங்க. இந்த ரெண்டும் வந்து அவங்கவுங்க பார்வையிலிருந்து ஜெனியூன் கிளைம்ஸ், ஜெனியூன் கிளைம்ஸ், அது அவங்க தான் காரணம்னு எப்படி பந்து அவங்க மேல சொல்ல முடியும்? You have to give them a solution. இல்ல சார், நீங்க இந்த, நான் அப்படி சொல்லல சார், நான் என்ன சொல்றேன், இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை கொண்டு வந்ததே வந்து தேவையில்லாத விஷயம்ன்றா, தேவையில்லாத, அதாவது நம்ம எப்படி, நீங்க வந்து இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து யாமன இது தேவையான விஷயம் தேவையில்லாத விஷயம்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? அவ அந்த கட்சியில இருக்கக்கூடியவருடைய டெமோக்ராட்டிக் ரைட் இல்ல, அது சரி, நீங்க வந்து உள்ளாடி, நீங்க வந்து யாரை வந்து தலைவரா உருவாக்கணும், யாரை வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கணும்ங்கறத நீங்க பண்றது வந்து உங்க உரிமை சார். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த குழப்பத்தை நீங்க உருவாக்கிட்டு ஆளுநர் மேல முழு பணியும் போடாதீங்க. காரணம் அவர் மட்டும் கிடையாது, இது போன்ற, இது போன்ற சிக்கல்கள் வந்தால் அதை தீர்த்து வைக்கிற பொறுப்பும், அதற்கு அதை பேசி முடிக்கிற, அதாவது சட்ட அரசமைப்பு சட்ட அடிப்படையில் அதை முடிவு செய்யற பொறுப்பும் ஆளுநருடையது. அதுக்கு டைம் என்ன, நீங்க ஒரு சிக்கல் ஒரு குழப்பம்னு வந்தப்பறம், நான் அது சொல்றேன், நீங்க அவரை வந்து தீர்த்து வைக்கணுங்கிறது வந்து யாரும் வந்து இல்லைன்னு சொல்லல, ஆனா அவர் உடனடியாக அதை தீர்த்து வைக்கணும், இல்ல நான் உடனடியாக செய்யணும். ஒரு விஷயத்துல முடிவு என்ன, ஒரு எப்படி சார் நீங்க போஸ்ட் பண்ணுவீங்க? அதாவது இத நான் மட்டும் சொல்லல சார், இத நான் மட்டும் சொல்லல, இப்ப இருக்கிற நீங்க வந்து கடைசி ரெண்டு நாளா இங்க பேசின ஆல்மோஸ்ட் லீகல் லுமினரிஸும் இதை தான் சொல்றாங்க. நீங்க அவரை ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல போட்டு, இன்னைக்கு ரோசையா முன்னாள் ஆளுநர் ரோசையாவும் அதான் சொல்றாரு, ஒரு கஷ்டமான ஒரு ஒரு பொசிஷன்ல அவரை தள்ளிட்டு உடனடியாக எங்களுக்கு வந்து சொல்யூஷன் வேணும்னு சொல்றாங்க ஆளுநர். இன்று வரை இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, இதைத்தான் நான் செயல்படுத்துவதற்காக இருக்கிறேன் என்று. அவர்தான் கஷ்டமான நிலையில, நான் சொல்லிடுறேன், அதாவது ஆளுநர் இப்படிதான் முடிவெடுக்க வேண்டும் என்று நம்ம சொல்லல, ஆனால் தொடர்ந்து பல்வேறு விதமான அரசியல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது
தொடர்ச்சியாக இதனுடைய பின்னணியாக அவருடைய செயல்பாடுகளை மக்கள் எதிர்பார்க்கிறார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு போற நான் காத்துதான் இருப்பேன் என்று சொல்வது கூட உரிமை இருக்கிறது. ஆனால் அதை அதை மக்கள்கிட்ட அவர் சொல்லணும், அது ஒரு கருத்தா வரணும். அது இன்னைக்கு என்னன்னா இந்த எட்டு நாள்ல நடந்த விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. இல்ல அது வந்து அவசியம், அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நான் காத்திருப்பேன், எப்படி சொல்ல முடியும்? அதுவே தவறானது. ஆனா சட்டப்படி தவறான விஷயத்தை அவரால் சொல்ல முடியாது, அதான் சொல்ல மாட்டேன். மீண்டும் சொல்றேங்க, நீங்க இருப்பேன்னு அவர் சொன்னது காரணம் ஏன்னா உச்ச நீதிமன்றம் நான் ஒரு வாரத்துல தரேன்னு சொல்லுங்க. நீங்க இப்போ அவர் ஒரு வாரம் கழிச்சு காத்திருக்கிறேங்கிற வார்த்தை ஆளுநர் ரெண்டு வந்துடுச்சா? எதுவுமே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கிறேன் அவர் சொல்லல. சொல்லல, ஒரு வாரத்தில் தீர்ப்பு, ஒரு வாரத்தில் தீர்ப்பு, ஒரு வாரத்தில் தீர்ப்பு தருவேன்னு சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் முன்னாடி ஒரு மாதத்துல தருவேன்னு சொல்லி அது பல மாதம் ஆகி போச்சு. அதனால அதையும் நம்ம வந்து இந்த ஒரு வாரம்னு சொன்னீங்களே எங்க தீர்ப்புன்னு கேட்க முடியாது. நாம் என்ன சொல்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதம், சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்மானத்தின் கடிதம் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏற்கிறாரா நிராகரிக்கிறாரா என்பதை அவர் தெளிவுபடுத்தணும். ஒன்று, அவர் ஒத்தி போட்டு கொண்டே போனால், அதாவது ஒத்தி போடப்படும் தீர்ப்பு என்பது நிராகரிக்கப்படும் தீர்ப்பா? இது ஒரு பாண்டிச்சேரி போல அல்லது அசாம் போல ஒரு சின்ன மாநிலம் அல்ல, ஒரு பரந்த மாநிலம். ஒரு நிர்வாக ஸ்தம்பிக்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. அதனால என்னன்னா, ஆளுநர் ஒருவேளை அரசியல் ரீதியாக அவருக்கு எதிரும் அழுத்தம் தரப்பட்டு, அரசியல் ரீதியாக அழுத்தம் தரப்பட்டு இது இயக்கத்தை பிளவுபடுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியே இழுப்பதற்கு முயற்சிப்பவர்களுக்கு தரப்படக்கூடிய சந்தர்ப்பமாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து நிர்பந்தத்தின் காரணமாக பதவி விலகல் கடிதத்தை கொடுத்தார் அப்படிங்கறதே என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா நிர்பந்தம் காரணமாக ஆளுநருக்கு அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாருன்னா அதன் பிறகு ஏன் பிரதமருக்கெல்லாம் நன்றி செலுத்தி ஒரு கடிதம் எழுத வேணும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அதாவது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால தான் நான் பதவியேற்ற காலத்தில் எனக்கு ஒத்துழைப்பை கொடுத்த பிரதமர் மோடி உள்ளிட்டவர்களுக்கு நன்றின்னு அவர் சொல்லும்போதே அவர் வந்து நல்ல தெளிவாக தான் வந்து முடிவெடுத்து அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் நிர்பந்தம் படுத்தி கழித்து போடுறவர் முதலமைச்சராக இருப்பதற்கான அடுத்து முதலமைச்சராக தொடர்வதற்கான தகுதிகளை பெற்றிருக்கிறாராங்கிறதையே ஆளுநர் வந்து முடிவு செய்யலாம் அப்படிங்கிற கோணத்தை. ஏன்னா அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ல அதுவும் கூட வரும் அப்படின்னு நான் பார்க்குறேன். சந்திரு, நீதிபதி சந்திரு வந்து சொன்ன கருத்து வந்து தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் நிர்பந்தம் இருந்தது அப்படின்னு சொல்றதை புரிஞ்சுக்க முடியும். தோட்டத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு அவர் நேரடியாக அதை வந்து நன்றி கடிதம் வெளிப்படுத்தி இருக்க முடியும். அதற்கு பிறகு கட்சி அலுவலகத்துக்கு போய் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ முத்துக்குமார் சுட்டி காட்டுற எல்லா விஷயங்களையும் செய்து முடிச்சுட்டு இன்னும் ஒரு 48 மணி நேரம் வரைக்கும் அல்லது அதோட இன்னும் 7 தேதி வரைக்கும் காத்திருந்த பிறகு அவர் அப்படி அது நிர்பந்தம் செய்யப்பட்டேன் அப்படின்னு சொல்றதை அதற்கு இடம் கொடுத்தது சந்திரு கருத்து. இல்ல நான் என்ன சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க சேக் ஆளுநருக்கு வந்து இந்த குழப்பம் இல்ல சார். என்னுடைய ஒரு கணிப்பு அவ்வளவுதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ரெசிக்னேஷன் பத்தியோ இல்ல இந்த மெஜாரிட்டி பத்தியோ அவருக்கு குழப்பம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கும் இல்ல, செப்டம்பர்ல 4 வாரத்துல கொடுக்கறோம்னு செப்டம்பர்ல சொன்னது, இன்னும் அதுக்கப்புறம் கொடுக்கல. இதே உச்ச நீதிமன்றம் அதே மாதிரி இப்போ ஒரு வாரத்துல குடுக்கறேன்னு சொன்னதை வச்சுட்டு நீங்க எப்படி முடிவுகளை எடுப்பதுக்கு தள்ளி வைப்பீங்கிறது. இந்த ஆளுநர் வந்து இந்த கிரைசிஸ்க்கே காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரைசிஸ்ல மிக மிக முக்கியமான பங்கு ஆளுநருடைய. ஏன்னா ஒரே நிமிஷம், அந்த முதலமைச்சர் வந்து ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பிறகு அது மிகப்பெரிய ஒரு கிரைசிஸான ஒரு சுச்சுவேஷன், அடுத்து என்னென்ன நகர்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிற தெளிவான இதோட ஒரு இங்கே வர வேண்டிய ஆளுநர் கிரைசிஸ் மேனேஜராக இருக்க வேண்டியவர் நேராக வந்து டெல்லிக்கு போயிட்டு அதன் பிறகு மும்பைக்கு போயிட்டு அந்த 2 அவகாசத்தை மறைமுகமாக கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் அந்த 2 பிறகு எதுக்காக அவகாசம் கொடுக்கணும்,
ஆளுநர் யாருடைய கட்டளையின் பேரில் அவர் செயல்படுகிறது, இந்த இடத்த ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஆளுநர் வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு ஆளுநருக்கான பிரத்யேக அதிகாரங்கள்னு மிகப்பெரிய அளவில் இருக்குது இந்த டிஸ்கிரிஷனரி பவர்னு. அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ அவர் முதல்ல வந்து அவர் வந்து இந்த ராஜினாமா கடிதத்தை நேரில் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒருவேளை நேரில் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஆளுநரும் முதலமைச்சரும் தனியறையில் தான் இருப்பார்கள், நிச்சயமாக எனக்கு நிர்பந்தம் வந்து இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்பை கூட ஆளுநர் தெரிந்தோ தெரியாமல் இயல்பான தேர்வா இருக்கணும். ஆனாலும் அதற்கு வந்து அவர் என்ன பதில் சொல்லிருக்காரு, ரொம்ப வித்தியாசமான அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. அந்த பவர்ஸ் அந்த தெளிவுபடுத்தணும், அதாவது என்ன காரணத்தினாலங்கிறத வந்து அந்த ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோர்றவங்களுக்கு அதை தெளிவுபடுத்தினாதான் அவங்க அடுத்த கட்டத்தை தெளிவுபடுத்த வேண்டாம். இல்ல சார், அவர் இன்னும் அந்த சசிகலாவுடைய உரையில என்னுடைய நான் எடுத்த முடிவில் பின்வாங்க மாட்டேன்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க. அதன் பின்னணியில் ஆளுநர் சொல்லக்கூடிய தகவல் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழுது. நான் எடுத்த முடியல் பின்வாங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை ஆளுநர் வந்து இவ்வாறு கருத்து சொல்லியிருக்காரு, நீங்கள் மாற்று ஏற்பாடு செய்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்காங்க. அரசியல் சாசனப்படி தான் ஆளுநர் நடக்கணுமே தவிர அரசியல் சூழலை வைத்து அவர் நடக்கக்கூடாது. அவர் அரசியல்வாதி அல்ல, ஒன்று. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆளுநர்களை அதிகாரங்களில் தவறாக நடத்துகிற பாங்கு தொடர்ந்து நடந்து வருது. உச்சநீதிமன்றத்திலும் பல பேர் பல ஆளுநர்கள் கொட்டு வாங்கிட்டாங்க. அப்படி இவரும் ஒரு கொட்டு வாங்க போறாருன்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நீதிமன்றத்துக்கு நீங்க சட்ட ரீதியா தயாராயிட்டீங்களா? இன்னி வரைக்கும் பாஜக அப்படிங்கிற வார்த்தையே இவங்க ஏன் சொல்றதுக்கு தயங்குறாங்க சார்? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இப்ப நம்ம பாஜக தான் அழுத்தம் தருது, வெளிப்படையா சொல்லுங்க. ஆளுங்கட்சியினுடைய நாளிதழின் ஆசிரியரா இருக்கேன். நான் எனது கட்டுரைகளில் அரசியல் கட்டுரைகள் தொடர்ந்து எழுதுகிறேன். எங்கள் தலைமை எழுத வேண்டாம் என்று சொல்லவில்லை. கருப்பு வெள்ளை சிவப்பு கலரை, கருப்பு வெள்ளை சிவப்பு கலரை காவி கொடிக்கு மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்ற எழுத்தை தொடர்ந்து எழுதுகிறேன். ஒரு நிமிடம், மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய இக்கட்டான சூழலை பயன்படுத்தி நெருக்கடிகளை கொடுக்கிற போது நேரடி யுத்தத்திற்கு தயாராவதற்கான சாத்தியம் இப்போது இல்லாத நிலையில், ஆனால் எங்களுக்கு இத்தகைய இடரை இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டியதை நாங்கள் தெரிவிக்கிறோம். இதை புரிந்து கொள்கிற அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள். இன்னொன்று, மக்களே பேசுறாங்க சார், என்ன உடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆளுநர். பாவம், அவரும் பன்னீர்செல்வம் இழுக்கிறாரு. எம்பிக்கள் தான் 4-5 பேர் வர்றாங்க. ஒருவேளை வாக்கெடுப்பை பாராளுமன்றத்தில் நடக்க போறாங்களோ, சட்டமன்றத்தில் நடக்கலாம். பொதுமக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். எந்த அச்சமும் அமைக்கிறது அப்படிங்கிற வந்த பிறகு இந்த இடத்துல பொதுமக்களுடைய பங்களிப்புங்கிறது பெரிய தேர்தல் களத்துல மட்டும்தான் முடிச்ச பிறகு ஆளுநர் தான் முடிவு பண்ணுவாரு. இந்த ஆட்சி அமைக்க திரும்ப திரும்ப மக்கள் நீங்க சொல்ல வேண்டிய என்னை பொறுத்தவரை மக்களுக்கான இடம் இருக்கு, அது தேர்தல் களத்துல தான் இருக்கு. ஆனா ஒரே முடிச்சிருக்க பல இடங்கள்ல வந்து பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது இந்த மாதிரி சூழல்ல பொருந்தாதாங்கிற கேள்வி எஞ்சி நிக்குது. கிட்டசாமிட்ட பேசிட்டு வருவோம். இல்லை, இதை பொறுத்தளவுக்கு வந்து ஆளுநர் முடிவு வந்து அவருடைய அதிகாரத்தில் வந்து வேற யாரும் தலையிட முடியாது. நிதானமாக கிட்டசாமி ஆளுநர்கிட்ட உங்களுடைய கிளைம் என்ன? நீங்க எதை கோருகிறீர்கள் ஆளுநர்கிட்ட? ஆளுநர் சரியான நான் கொடுத்த ராஜினாமா நான் திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு அவர் வந்து மக்கள் விரும்பினால் நான் திரும்ப பெறுகிறேன்னு
கடற்கரையில சொன்னாரு அந்த கோரிக்கையை வந்து அச்சுறுத்தி அவர் போய் விட்ரா பண்ண லெட்டர் கொடுத்திருக்காரு. தெரியுமா ஆளுநரோட என்ன பேசினாருங்கிறது நமக்கு தெரியுமா? கடிதம் கொடுத்தாரா இல்லையா? இல்ல நமக்கு தெரியுமா? என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? மாளிகையில இருந்து என்ன நடந்தது குறிப்பு வந்து அவரும் சொல்லல, ஆளுநர் மாளிகையில இருந்து குறிப்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் என்னுடைய பலத்தை நிரூபிப்பேன் என்று ஆளுநரத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆளுநர் வந்து திரும்பவும் திரு ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக பதவிக்கு நியமித்து இத்தனை நாட்களுக்குள்ள சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபியுங்கள் சொன்னா தான் வருது சொல்றதுக்கு உரிமை கோரி பன்னீர்செல்வம் கேட்டிருக்கிறாரான்னு கேட்கிறேன். இல்ல அந்த கடிதத்தில் அவர் ராஜினாமா கடிதத்தில் கூட என்னை வந்து நிர்பந்தப்படுத்தினார்கள். நிர்பந்தப்படுத்தினார்கள் எனவேதான் அதில் வந்து கையெழுத்திட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் முடிவெடுத்தார் சொல்லிருக்கலாம். அப்பொழுது நிர்பந்தப்படுத்துகின்ற பொழுது பன்னீர்செல்வமாக இருந்து அந்த நிர்பந்தத்துக்கு அடிபணிந்திருக்கலாம். சரி, அதற்கு பின்னாலே நமக்கு பின்னாலே ஒரு கட்சி இருக்கிறது வந்து ஒரு மக்கள் நம்மிடத்துல அந்த ஆட்சி பொறுப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் நாம் தவறெழுத்து விட்டோம் என்று எண்ணம் வந்ததன் காரணமாக நான் வந்து அந்த நிர்பந்தத்துக்கு அடிபணிந்திருக்க கூடாது. ஒரு மனிதருக்கு மனமாற்றம்ங்கிறதும் தன்னுடைய கடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்யணுங்கிற முடிவும் ஒரு மனிதருக்கு வருவது ரொம்ப இயல்பானது. ரொம்ப இயல்பானது நான் ஏற்கிறேன். நீங்க சொல்றதை முழுக்க நான் ஏற்கிறேன். ஒரு மனிதர் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு முடிவை சொல்லிட்டு இரண்டு நாட்களுக்கு பிறகு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த முடிவு தவறுன்னு எடுக்கலாம். ஆனா ஆளுநரோ அரசோ பொதுமக்களோ இது போன்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எப்ப மனசு மாறுவாங்கிறதுக்காக எவ்வளவு காலம் காத்திருக்கணும் அப்படிங்கறதையும் இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது பி கே சசிலா அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதுல ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்தவர் என்ற அந்த பெயர் இருக்கிறது. ஆனால் இவர் ஆளுநரிடத்தில் என்னை நிர்பந்தம் செய்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே கருத்து மாறுபாடு இருக்கிறது. அது வந்து அவங்க வந்து ஆளுநர் வந்து அதை பரிசீலிக்க வேண்டிய அவசியம் அங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பல சட்டமன்ற திரும்பி வாங்கிட்டாரு இல்ல சார், கோர்ட் இதை வந்து ஒரு கேஸ்ல இல்ல ரெண்டு மூணு கேஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு திரும்ப வாங்குற பழக்கம் இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்க அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து த்ரெட்டா யூஸ் பண்ணுவீங்க. திரும்பி சொல்றேன், இந்த ரெசிக்னேஷனையே நீங்க வந்து ஒரு 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 ஆதாயத்துக்காக நீங்க த்ரெட்டா யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும். அதனால நாங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம விவாதிக்க வேண்டாம். என்ன நான் சொல்றேன்னா, நிர்பந்திக்கப்பட்டேன் என்று மட்டும் சொன்னவர் அந்த கடிதத்தை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று அவர் கொடுக்கவில்லை என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில். அப்படி இருக்கின்ற பொழுது இது தொடர்பான விவாதத்தை நாம் தொடர தேவையில்லை. பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிப்பேன் எங்கிருந்து வருது? அது அடுத்தது, அடுத்த உரிமையை கேட்கிறார். நான் என்ன சொல்றேன், கொடுத்த கடிதத்தில் நான் நிர்பந்திக்கப்படுத்தப்பட்டேன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், எனக்கு அதற்கான போதுமான அவகாசங்கள் கொடுத்தால் என்னால் அதை நிரூபிக்க முடியும் அப்படிங்கறத தான் அவர் சொன்னதா நமக்கு தெரிய வருது. இதுதான் இன்றைக்கு ஒரு நான் என்ன சொல்றேன்னா, கவர்னர் இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன நடக்கணும், ஒரே ஒரு கருத்து. கவர்னர் என்ன செய்யணும்னா, கவர்னர்கிட்ட என்ன கோரிக்கை வந்திருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்ம பேச முடியும். இல்ல அது வேற விஷயம், அது வரலன்னு வச்சுக்கோங்க, அது வரலன்னா நம்ம பேச வேண்டியது உரிமை கோரி இருக்கிறவரை பதவியேற்பு ஒண்ணுதான் பேசலாம். அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், பன்னீர்செல்வம் ஒரே ஒரு விஷயம், பன்னீர்செல்வம் பிச்சர்லயே இல்லன்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அதாவது நிர்பந்தப்படுத்தப்பட்டேன் என்பதை நிரூபிக்க வேண்டியது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, அது நியாயப்படுத்தவும் முடியாது. ஆனால் இந்த கடிதம் கொடுத்ததாக சொல்லப்படுகிற நபர்கள்
கடந்த காலங்களில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தகவல் தொலைக்காட்சி தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட கடிதமாக நமக்கு தோன்றவில்லை. ஒரு சட்டவிரோதமாக கொடுக்கப்பட்ட கடிதத்தை அடிப்படையாக வைத்து ஒரு சட்டப்படி அதற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து முதலமைச்சராக்கி அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி உங்களுடைய பலத்தை நிரூபியுங்கள் என்று சொன்னால் அது ஒரு மிக தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும். நான் இவருடைய கருத்து இருக்கு, நான் சொல்றேன். அப்ப என்ன பொசிஷன் சொல்றேன், கவர்னர் அப்ப என்ன ஒரு முக்கியமான கடைசியில உள்ள பொசிஷன் என்ன? நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்ற மோகன் பராசரம் அவர்கள் பேசுற பொழுது மாணிக்க சொன்னதுக்கு நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இது எத்தனை காலம் தாமதப்படுத்துவது இழுத்தடிப்பது என்றால், கவர்னர் இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட 130 எம்எல்ஏக்களையும் அழைக்க வேண்டும், கூப்பிட்டோம் அவர்களுக்கு முன்னால், அவருக்கு முன்னாடி கவர்னர் பேசட்டும். இந்த பாருங்க, நீங்க என் முன்னால் இருக்கீங்க, நீங்க யாரும் நிர்பந்தப்படுத்தப்படவில்லை, உங்கள் சுதந்திரமாக இருக்கலாம், உங்களுக்கு 24 மணி நேரம் அவகாசம் தருகிறேன், நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு செல்லுங்கள், தொகுதிக்கு போகணுமா தொகுதிக்கு போங்க, நான் வெளியில போனா எனக்கு பயம்னா இங்க இருங்க, இல்ல நான் சட்டமன்ற விடுதி போறேன்னா போங்க, அதை தாண்டி நான் கூவத்தூர் போறேன்னா போங்க, 24 மணி நேரம் இருங்க. இல்லாதக்கு உச்சநீதிமன்றம், இதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் பதில் சொல்லிருச்சு. இதெல்லாம் பதில் சொல்லிருச்சு. லகனரிய கமிஷனோட பரிந்துரைகளை தெளிவா சொல்லிருச்சு. ஆளுநர் ஆளுநர்களுக்கு ஒரே வாய்ப்பு, ஆளுநர்களுக்கு பேரேடு எல்லாம் நடத்த கூடாது. அது நடத்த கூடாது சொல்றேன். மீரேடியா ஃப்ளோர் டெஸ்ட்க்கு அழைப்பு விடுறாங்க. ஆளுநர்களுக்கு உரிமை இருக்கு. உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படிங்கிறது அந்த வழக்கிற்காக மட்டும்தான். தமிழ்நாட்டுல சொன்னாங்க. இருக்கக்கூடிய கடிதத்தை அடிப்படையாக வச்சு அவங்கள முதலமைச்சர் ஆக்கிதான் உள்ள அனுப்ப முடியும். அது சரியா? சட்டவிரோதமாக பெறப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் ஆக்க கூடாது. அழகராஜ் சொல்லுங்க. அதாவது என்ன செய்யணும், சட்டமன்றத்தை கூட்டு வாக்கெடுப்பு நடத்துங்க சொல்லலாமே, ஏன் அதுக்கும் அதுக்கும் அனுமதி தரல? நான் என்ன கேக்குறேன், சட்டம் அந்த நிமிஷத்துல அவங்க முதலமைச்சர் அனுமதிக்கப்படணும் கூடாது, அனுமதிக்க இல்ல சார். நான் என்ன கேக்குறேன், ஆளை சொல்லுங்கள் சட்டத்தை சொல்கிறோம் என்பது போலதான் இவர்கள் பேசுகிறாங்க. சரியா? எப்படின்னா, அம்மா பேருல வழக்கு இருக்கிற போது வழக்கு இருக்கிற போது மேல்முறையீடு இருக்கிறது, காத்திருங்கள் என்று யாரும் சொல்லவில்லை, ஒருவரும் சொன்னது கிடையாது. ஆனால் சின்னம்மா அவருக்கு அந்த விஷயம் வர்ற போது அவங்க தீர்ப்பு வர போதே காத்திருங்கிறாங்க. ஆக இது ஆளுக்கு ஆள் சட்டமன்றது இந்தியாவிலேயே இந்திய அரசியல் விமர்சிப்பது தவறு. என்ன காரணம்? அமைச்சர்கள் போன மாதிரி தெரியல. அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். முத்துக்குமார் ரெண்டு பேரும் இந்த கேள்விக்கு சொல் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாலு, அப்புறம் கட்சி பிரதிநிதிகள் ரெண்டு பேர்த்தையும் போகலாம். கட்சி தாவல் தடை சட்டம்
டூ தேர்ட் ஒரு குரூப் வந்து ஒரு கட்சியிலேருந்து வெளியில் வந்து மாற்று ஏற்பாடுகளுக்குள்ளே போகணும்னா மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் அவரிடத்துல வரணும்னு சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்தாச்சு, வந்துருச்சு. அது வந்ததற்கு பிறகு இப்போ வந்து சசிகலா முன்னாடி உண்டான இந்த சட்டத்தின் பின்னணியில் சசிகலா முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன, பன்னீர்செல்வம் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் சார். அவங்களுக்கு நான் அவர் யூபிஎஸ் கேம்போட ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவருக்கு வந்து மெஜாரிட்டியை காட்டணுங்கிறது, மெஜாரிட்டி 117 எம்எல்ஏக்களை வந்து என் பக்கம் இழுக்கணுங்கிற அவசியமோ இல்லை அவருக்கு அந்த எண்ணமோ இருக்கிறதா தெரியல. கெப்பாசிட்டியும் இருக்கிறதா தெரியல அவருக்கு. என்னன்னா அந்த எதிர்பக்கம் மெஜாரிட்டி இல்லைன்னு காட்டணும், அவ்வளோதான். அதுக்கு உங்களுக்கு தேவை 20 எம்எல்ஏ. நீங்க உங்க பக்கம் 20 எம்எல்ஏ நிறுத்திட்டீங்கன்னா அந்த பக்கம் வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு ஆயிடும், இந்த ஆட்சி கவிழ்ந்துடும். ஒரு தேர்தலுக்கு தேர்தலுக்கு இதை நான் என்னன்னா இங்கதான் வரேன். ஏன்னா இவர் ஒரு கருத்து சொன்னாரு, நான் வந்து ஆளுநர் மேல தப்பு இல்லைன்னு. எனக்கு இங்கதான் டவுட், அவரை வந்து நீங்க ஏன் டெசிஷன் எடுக்கலன்னு குத்தம் சொல்றதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஆனா அவர் எதுக்காக ஒரு வேலை எடுக்காம இருக்காரு அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனை ஃபோர்ஸ் பண்ணலாங்கிறதுக்காக தானோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து ரொம்ப இயல்பான சந்தேகம். இது எங்க போகுதுன்னா, சென்டர் வந்து நான் வந்து சரி இப்படியே வச்சுட்டு இருந்தா நம்ம பிரசிடென்ட் ரூல வந்து இம்போஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறாங்களோங்கிறத ஒரு சந்தேகம் இருக்கு. அதனாலதான் இவங்கள்ட்டையும் கேக்குறேன், ஏன் நீங்க நேரடியா அவங்கள முதல்ல முதல்ல குடியரசுத் தலைவர் அதாவது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஒன்னு விகே சசிகலா தலைமையில ஒரு அரசு அரசு அல்லது முதல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி பின்னாடி தேர்தல் தேர்தல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஆளுநர் வந்து முதல்ல வந்து சசிகலாவுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது, அவங்களே சொல்லக்கூடிய நம்பிக்கை எண் வந்து 127 அப்படிங்கிறப்போ உடனடியாக அவங்கள வந்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கிறது, ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அழைப்பு விடுக்கிறது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. ஆனால் ஆளுநர் செய்யக்கூடிய காலதாமதத்தை பார்க்கும்போது ஒரு செங்குத்து பிளவை நோக்கி அனைத்து இந்திய அதிமுக நகர்த்துகிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி ஒரு நகர்வு நடந்துச்சுன்னா நிச்சயமா நிச்சயமா அதை வந்து மறைமுகமா அதை வந்து ஊக்குவித்தாதான் நகரும். அதற்கான முயற்சிகள் தான் ஆளுநர் எடுக்கிறாரோங்கிற சந்தேகம் வந்து பொதுவா பொதுத்தளத்தில் எழுந்திருக்கு. அவர் செய்யக்கூடிய காலதாமதம் அதைத்தான் சுட்டிக்காட்டுது. கோஇன்சிடென்ட்ஸா இருக்கலாம், அவங்க வந்து முடிவெடுக்கிறதுக்கு இயல்பாகவே ஒரு சிக்கலான சிக்கலா இருக்கு. அதாவது கிரைசிஸ் மேனேஜர் அப்படிங்கிறவர் கிரைசிஸை உருவாக்குவதற்கான முயற்சிகள்ல காலதாமதத்தை கொடுக்க கூடாது, அதற்கான உண்டான நடவடிக்கைகள் வந்து அவர் எடுக்கணும். காலதாமதத்தை கொடுக்க கூடாது, காலதாமதத்தை கொடுத்துடக் கூடாது அப்படிங்கிற இந்த அரசு இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு யாரை அட்டார்னி ஜெனரலாக நியமிச்சிருக்குதோ அவர் வந்து வி கே சசிகலாவை முதலமைச்சர் ஆக்கலாம்னு சொல்றாரு. தீர்ப்புக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. போன அரசினுடைய அட்டார்னி ஜெனரல் வந்து காத்திருக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்றாரு. நம்ம ஆளுநர் போன அரசு முன்னாள் அட்டார்னி ஜெனரல்கிட்ட கருத்து கேட்டதாக இன்று ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு. அது எவ்வளவு தூரம் சரி இல்ல, அவரே சோலிசர் ஆட்சியே வந்து ஆமா நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதான் திருப்பி திருப்பி அவர் அவரும் இதே தான் சொல்றாரு. இது வந்து அவங்க இதுல ஒண்ணும் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல. அவங்க பிரசன்ட் அட்டார்னி ஜெனரல் கிட்ட கேட்காம எனக்கு அந்த பிரசன்ட் அட்டார்னி ஜெனரல் இதை சொன்னாராங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அவருடைய பாக்கல. அவர் வந்து என்னிடம் கருத்து கேட்கவில்லை அப்படிங்கறத கருத்து கேட்கவில்லைன்னு சொல்லிட்டு இரண்டு பேருடைய கருத்துக்களையும் போட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாலேயே அந்த செய்தி வந்துச்சு. ஸோ இப்படி மாறுபட்ட செய்திகள் வரும்போது நிச்சயமா அது வந்து காலதாமதத்துக்கு இட்டு செல்லும். அந்த காலதாமதம் அதிமுகவை பிரிக்கும், பிளவுபடுத்தும். அதாவது இந்த இயக்கம் எனக்கு பின்னாலும் கூட 100 காலம் ஆளும்னு சட்டமன்றத்தில் அம்மா சூளுரைத்த அந்த சூளுரை தகர்க்கப்படணும்ன்றதுக்காகத்தான். 50 தான் சார் சொன்னார், இல்லை 100 காலம். நீங்கள் அண்ணாவை சொல்கிறீங்க, அவங்க அவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது எனக்கு பின்னாலும் 100 காலம் ஆனாலும் இந்த இயக்கம் அனைத்து இந்திய அதிமுக தமிழகத்தை ஆளும் என்று
அவர் சூளுரைத்த அந்த சூளுரை புரட்சி தலைவருடைய பிறந்த நூற்றாண்டு விழாவில் அந்த சூளுரை தகர்க்கப்பட வேண்டும், நம்மால் முடியாது என்பது திரு ஓபிஎஸ்க்கு தெரியும். ஒருபோதும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவரை ஆதரிக்கின்ற முடிவை எடுக்க மாட்டார்கள் என்பது தெரியும். அந்த நிலையில் தனக்கு கிடைக்காதது பிறருக்கு கிடைக்கக்கூடாது என்கிற ஒரு அரசியல் வன்ம மனநிலைக்கு அவர் மாறுகிறார். அதனுடைய நிலைப்பாடு தான் இன்றைக்கு அதிமுகவை பிளவுபடுத்துவதற்காக அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம். இதற்கு ஆளுநருடைய காலதாமதம் மௌனம் உறுதுணையாக இருக்கிறதோ, அவர்களை ஊக்கப்படுத்துகிறதோ? நீங்கள் பிளவுபடுத்தி ஆட்சியை கலைப்பதற்கோ அல்லது அறுதி பெரும்பான்மையை ஒரு பக்கம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கோ அந்த நிலை வருகிறவரை நான் காத்திருக்கிறேன் என்று அவர் வைராக்கியத்தோடு காத்திருப்பது போல இருக்கிறது. இது ஜனநாயகத்தை அவமானப்படுத்துகிற விஷயம். நண்பர் வந்து ஒரு கருத்தை சொன்னார், மாண்புமிகு இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது நான் சட்டமன்றத்தில் இருந்தவர் சொன்னாங்க 100 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வைக்க முடியுமாங்கிறது பாசிபிளாங்கிறது ஒரு கேள்வி. இருந்தாலும் அவங்க பேசுறாங்க, அதை இருவரும் நம்பி அதை நாங்க தான் முன்னெடுத்து போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய தலைமை அதை எடுத்து செல்லும்னு இவர் நம்புறாரு, இவருடைய தலைமை எடுத்து செல்லும்னு இவர் நம்புறாரு. ஆனா ஊடகங்களுக்கோ அல்லது மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருக்கக்கூடிய முழக்கங்களை அப்படியே வச்சு பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து என்னுடைய கேள்வி. எங்களுக்கு இப்ப வந்து நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்ல ஒருவர் உரிமை கோருகிறார், ஆளுநர் என்ன முடிவு செய்யறாருங்கிறத தாண்டி உங்க கட்சி தலைவர் முன்னாள் பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் கடந்த காலத்தில் கட்சி எப்படிலாம் போகணும்னு சூளுரைத்தார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் எங்களுக்கு முக்கியமானது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இல்லை, அவர் வந்து ஓபிஎஸ் பேரில் ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு சொன்னார், அதுக்கு நான் தெளிவெடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. 100 ஆண்டுகளுக்கு எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் என்று வந்து அம்மா சொன்னாங்க. அப்போ நான் சட்டமன்றத்தில் நான் இருந்தேன். அந்த கருத்தை 34 ஆண்டுகள் நான் உடனே அம்மாவோடு இருந்தேன் என்று சொல்லுகிற வி கே சசிகலா நல்லா தான் ஆட்சி போயிட்டு இருந்தது, ஏன் முதல்வராக துடிக்க வேண்டும்? விட்டிருந்தால் தொடர்ந்து வந்து அந்த ஆட்சி இருந்திருக்கல. இந்த கேள்வி, இந்த கேள்வி வந்து அது முன்மொழிவு செய்வதற்கான கூட்டம் நடந்தது. அந்த அதுல முன்மொழிவு அந்த இடத்துல எம்எல்ஏக்கள் கேட்டிருக்கலாமா? ஆட்சி நல்லா தானே போயிட்டு இருக்கு, இப்ப முதலமைச்சரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கலாமா? இவர் கேட்டிருக்கலாமே, முன்மொழிந்தவர் கேட்டிருக்கலாம். அவர் வந்து வி கே சசிகலா தங்கி இருந்த இல்லத்துல 2 மணி நேரம் அது தொடர்பாக நான் வாதிட்டேன்னு சொல்றாரு. ஒருத்தனுக்கு கோபம் வந்தா எப்படி சார் காட்டுவோம்? உள்ளே நான் சித்திரவதை செய்யப்பட்டால் எப்பொழுது கதவை திறந்து வெளியே வருவோனோ வந்தவன் கதறுவேன், என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவமானப்படுத்தப்பட்டாங்க. அதுதான் உண்மையான உண்மையின் வெளிப்பாடு, உணர்ச்சியின் வெளிப்பாடு. 48 மணி நேரம் போய் யோசிக்கிறேன்னு வச்சுங்க, அது உள்நோக்கத்தின் வெளிப்பாடு. யாரோ சொல்கிறார்கள், யாரோ இப்படி பேசுங்கிறாங்க, தியானம் செய்வதற்கு கடற்கரைக்கு போ என்று யாரோ தூண்டுகிறார்கள், போய் தானம் செய்யறவர் எப்பங்க முடிப்பீங்க? அவர் வெளிப்படுத்தட்டும். என்ன தயக்கம்? முதல்ல திமுக வந்து எங்களோட உரையாடலாம்னு சொன்னீங்க, சரி. அடுத்தது ஆளுநர் வந்து உடைக்க போறார், உடைக்க மௌனம். அதுக்கு அடுத்தது எப்ப நீங்க மத்திய அரசு சொல்ல போறீங்க? அவருடைய மௌனம் நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். அவர் வந்து ஓபன் நியூஸிலும் தன் நிர்பந்திக்கப்பட்டேங்கிறது 48 மணி நேரம் கழிச்சு சொன்ன மாதிரி, முதலமைச்சர் பதவி தனக்கு இல்லை என்ற முடிவு தெரிந்ததற்கு பிறகு பல விஷயங்களை வெளியில சொன்ன மாதிரி, யார் அந்த யாரோ அப்படிங்கறத இந்த தரப்பும் சொல்லுவாங்க. இன்றைக்கே அது வெளியில வந்து இன்றைக்கே அது வந்து அறகுறையாக வெளியில வருது, நாளைக்கு அது முழுமையாக வரலாம். நிறைவாக இல்ல, நிறைவாக அவர் சொல்லி முடிக்கல. நீங்க வந்து அந்த கூட்டத்திலே எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அந்த கேள்வியை எழுப்பல. இல்ல, ஒரு ஆட்சி நல்லா போயிட்டு இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரையே நிர்பந்தப்படுத்தும் போது சட்டமன்ற உறுப்பினர் எப்படி வாய் திறப்பாங்க?
அப்ப எல்லாருமே அச்சுறுத்தப்பட்டார்கள். ஆமா இல்ல இன்னொரு கருத்து, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இப்போது அம்மா அவர்களால் அச்சுறுத்தப்பட்டார்கள் ஒரு வாதத்துக்காக நீங்க சொல்றதை ஏற்கிறதாக வச்சுக்கிட்டா, இப்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் தைரியம் வருது? அது எப்படி இல்ல சுதந்திரமாக வெளியிட்டா எல்லாம் ஒடியாந்துருவாங்க. சுதந்திரமாக வெளியே விட்டால் நிச்சயமாக அனைவரும் வந்து விடுவார்கள். இந்த ஆட்சி ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலே தொடர்ந்து நீடிக்கும். இன்றைக்கு வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல அந்த எம்எல்ஏக்கள் எல்லாரையும் பக்கத்துல வச்சுட்டு செய்தியாளர்களே நீங்க என்னீங்கன்னு சொன்னாங்க. அதுவும் அவன் அடிப்படையில் தான் வச்சிருக்காங்க. வெளியில இருந்து வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 4-5 பேர்களை போட்டு அங்க வந்து உங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பாண்டியராஜன் அங்க பலர் சொல்ற மாதிரி அவர்களுடைய செல்பேசிகள் எல்லாம் அணைத்து வைக்கப்படவில்லை. நானே ஒரு 20 பேர்கிட்ட பேசினேன், அவங்க எல்லாரும் செல்பேசிய கையில தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இல்ல இல்ல முரணான தகவல்கள் வருதா? அங்க வந்துங்க சுத்தி ஆளுகளை நிறுத்தி வச்சுக்கிட்டு அவங்களை வந்து அச்சுறுத்தி பாண்டியராஜன் சட்டமன்ற உறுப்பினர் நான் சொல்ற கோவத்தூர்ல இருக்கிற பிரச்சனையை சொல்றேன். அங்கதான் எல்லாரும் போன் பேசுறாங்கன்னு பாண்டியராஜன் சொல்றாரு. இல்ல முதலமைச்சருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பல பேர் என்னிடம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவரே சொன்னார். அந்த தரப்புல இருந்து அவர்கள் அச்சுறுத்தப்பட்ட சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் சிரித்து பேசிக்கிறாங்க. விலங்கிடமிருந்து மனிதனை வேறுபடுத்தும் ஒரே வித்தியாசம் சிரிப்பு தான், மிருகங்களால் சிரிக்க முடியாதுன்னாரு. நான் என்ன கேட்குறேன், டிசம்பர் 5 வரையும் இவரும் மிருகமாக தான் இருந்தார். அம்மா இருக்கிற போது அம்மா அம்மா வாங்க நம்ம சிரிப்பு தான் மனிதனை வித்தியாசம் கொடுத்தோம், நம்ம போய் ஸ்டாலினையும் கலைஞரையும் பார்த்து ஒரு முறை சிரிச்சுட்டு வருவோம்னு கூப்பிட்டுருப்பாரா? இல்லை 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 இருங்க நான் கேட்கிறேன். ஆக இவர் பார்த்தீங்கன்னா இருங்க, 5 வருஷம் நான் சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன். என்ன கேட்கிறேன், 5 வருஷம் நான் சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன். இவர்கள் இப்படி பேசுவது மூலமா அம்மா ஜானகி ஜெயலலிதா என்கிற பிறவு ஏற்பட்ட ஒரு முடிச்சிடறேன். ஜானகி ஜெயலலிதா இதுக்கு முன்னால பேசி ராஜே என்கிற பிறவு ஏற்பட்ட போது சட்டமன்ற உறுப்பினர்களை அன்றைக்கு திருநாவுக்கரசு இவங்க எல்லாம் அழைச்சிட்டு போய் பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்கல்ல, அதனை அம்மா அன்றைக்கே ஆள்களை கடத்தி கொண்டு போய் அடைத்து வைத்திருந்தார். அவரை பின்பற்றித்தான் சட்டமன்றத்தில் இருந்த அப்ப முன்னால வந்து அங்க அமர்ந்திருக்கிற அமைச்சர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற துரைமுருகன் கொரோடா சக்கரபாணி போன்றவர்கள் இடத்துல பேசியிருக்கிறார்கள். வளர்மதி கூட பேசியிருக்காரு, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். முன்பும் பேசிருக்கலாம் என்பது என்னுடைய வாக்களிக்கப்பட்டு அறுதி பெரும்பான்மை பெற்று பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களால் தீர்மானம் போட்டு நான் ஒரு குழு தலைவரை தேர்வு செய்து இவரை முதலமைச்சராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் சொன்ன பிறகு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு அழைக்காமல் அலைக்கழிப்பது போல அமைதி காப்பது போல காலதாமதப்படுத்துவது ஏதோ ஒரு பின்புல திட்டத்தோடு செயல்படுகிறார்கள் என்கிற ஐயத்தை மக்களிடம் உருவாக்கி இருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. இதற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னால் முடியாது அதிமுக ஆட்சியிலிருந்தே போகட்டும் என்று ஒரு வன்மத்தோடு நினைக்கிறார் என்பது மட்டும் உண்மை. சசிகலா அவர்கள் முதலமைச்சராகிவிடக் கூடாது, அது தமிழகத்திற்கு நல்லதல்ல என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதே போன்று ஓபிஎஸ் அவர்கள் உத்தமர் இல்லை என்பதையும் பாட்டாளி மக்கள் கட்சி
மிக தெளிவாக பதிவு செய்திருக்கு. முதல்வராக நீடிக்கலாம், நீடிக்கிறத பொறுத்தவரையில் ஆளுநர் அவர்கள் இப்பொழுது ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொன்னால், முத்துக்குமார் அவர்கள் சொன்ன ஒரு கருத்திற்கு முரண் என்னவென்றால், முதலமைச்சராக்கி அவரை உள்ளே அனுப்பி அதை ஆய்வு செய்ய அதற்கான அந்த வாய்ப்பை வழங்குவது என்பது மிக தவறான தேர்தலுக்கு தொகுதி டெஸ்ட். நீங்க தொகுதிக்கு போக சொல்லுங்க, அங்கிருந்து சொல்ல சொல்லுங்க, திரும்பி ஒரே முடிவோட இருக்காதீங்க. ஆளுநர் சட்டமன்றத்தை கலைத்து விட்டு கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சட்டமன்றம் கூடும் போது, சட்டமன்றம் கூடும் போது நிச்சயமாக முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அங்கே வெற்றி பெறுவார். நிகழ்ந்தால் புதிதாக அதற்கான நடைமுறையை கவர்னர் துவங்க வேண்டும். அவருக்கு அச்சுறுத்தல் இல்லாத வகையில் அந்த கடிதம், அந்த ஆதரவு வரப்பெறுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் கவர்னர் செயல்பட வேண்டும். ஆளுநர் என்ன செயல்படணும்ங்கறதை நீங்க முதல்லே சொல்லிட்டீங்க. இதெல்லாம் ஆளுநருக்கு நேரம் இல்லாத காரணத்தால நிலச்சி நிறைவு செய்யலாம். ஆளுநருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தோம். இந்த நிலச்சில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.